ஜோசப்பா, அப்ப நடந்த விஷயம் எதுவுமே தெரியாதா? ஜோசப்க்கு என்னாச்சு? டெல்லியில் நடந்த பாம்பு பிளாஸ்ட்ல ஜோசப் இறந்து போயிட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, அவனோட பாடி கூட கிடைக்கல. அப்ப சித்ராவ இவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏய், என்னடா பேசுற நீ? அவன் போயிட்டானே, இவன் சித்ராவ கல்யாணம் பண்ணுமா? இல்லடா, ஜோசப் எப்படி இருப்பானே யாருக்கும் தெரியாது. அந்த உண்மை தெரிஞ்ச சித்ரா கோமால இருக்கா. ஜோசப் செத்து போயிட்டான். ஹரி, நீ டல்லா இருந்தா நாங்க இன்னும் டல்லா ஆயிடுவோம்டா. ஏதாவது ஒன்னு பண்ணுவோம்டா, நீ ஒன்னும் ஃபீல் ஆகாத. ஹரி, வாட போலாம். எனக்கு கொஞ்சம் நேரம் தனியா அப்படிங்கடா. நீங்க போங்க. வாங்கடா. அவன் வரமாட்டாயா? அவனுக்கு என்ன இதெல்லாம் புதுசா? எத்தனையோ பேரை ஏமாத்திருக்கான். அவனை இங்கிருந்து அனுப்புறது நாம பண்ண தப்பு. ஏய், நீங்க எல்லாரும் போய் அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு இழுத்துட்டு வாங்க. சித்ராவை எப்படி கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு நானும் பாத்துறேன். மனு சொல்லவே இந்த நந்திரி என்னைக்கு செத்து போயிட்டா? நாளைக்கு உண்மையிலே நான் செத்து போயிட்டா நான் உன்னை கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். தயவு செஞ்சு என் பொண்ணு பக்க கூட என் வீட்டுக்கு வராத. ஜோசப், நீ பாம்பு பிளாஸ்ட்ல எல்லாரும் நான் செத்து போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பிளாஸ்ட் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி சித்ராவுக்கு கிஃப்ட் வாங்க நான் வெளியே வந்துட்டேன். அது தெரியாம நானும் செத்து போயிட்டு தான் நினைச்சிட்டு டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஹோட்டலுக்கு போனேன். இன்வெஸ்டிகேஷனுக்கு போலீஸ் கூட்டிட்டு போனாங்க. நான் யாரு என்னன்னு அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்குள்ள 3 நாள் ஆயிடுச்சு. சித்ராவோட உண்மையான லவ் தான் என்ன காப்பாத்து. நீ செத்து போயிட்டு டிவில பார்த்து கோமா செஞ்சுக்கு போயிட்டாடா சித்ரா. ஏதாவது பேசு சித்ரா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? பேசு சித்ரா. பேச மாட்டேங்கிற பேசு சித்ரா. சித்ரா, உனக்கே சொந்தமானவன் தெரிஞ்சிருச்சு. சீக்கிரம் போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுமா? எங்க இருக்காரு? நான் யாரைய உடனே பார்க்கணும். வாமா பூசிதான் வப்பினே ஜோரா.